ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜிதா. எனக்கு சின்ன வயசுலேருந்து கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சுட்டு இருந்தேன்னா, இந்த கொரோனா அந்த லாக்டவுன் டைமில் தான் நிறைய வெஜ்ஜிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தேன். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், கார்டனிங் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. எனக்கும் அது மாதிரி ஒரு ஆசை தான், நம்மளோட வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் நியூவாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி தந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் வந்து கூர்க்க ஹார்வெஸ்ட் பண்ணுறது காமிக்க போகிறேன். அது எப்படி வளர்க்கணும் அப்படின்றதையும் நான் காமிக்க போகிறேன். என்னோடய சேனல் நேம் அஜிஸ் ட்ரீம். நான் போடுற சின்ன சின்ன வீடியோ எல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கடையில் வாங்குகிற சிறுகிழங்குகளை பெருசாக இருக்கிறது எல்லாமே வந்து பொரியல் செய்துட்டு, சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து சைடில் இப்படி எடுத்து வச்சுருவேன். கொஞ்ச நாள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து இது மாதிரி முளை வர ஆரம்பிச்சிடும். இதை எப்படி வந்து க்ரோ பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, கோனியோ இல்லைன்னா கேன் வாட்டர் தொட்டி எதாக இருந்தாலும் அதில் மண் ஃபில் பண்ணிவிட்டு சின்ன குழி நோண்டிட்டு அதில் நம்ம கிழங்கு மேலே அந்த முளை தெரிகிற அளவு நட்டு வைக்கணும். அதே மாதிரி ஒரு இந்த சாக்கில் 10-15 கிழங்கு நம்ம வந்து வைக்கலாம். நட்டு வச்ச 5-7 நாளுக்குள்ளே முளைச்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நட்டு வச்ச 1 மந்தில் இந்தளவு க்ரோத் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதோடய ஸ்டெம் வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி நட்டு வைக்கிறதுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். நார்மலாக எந்த இடமா இருந்தாலும் அதில் வந்து நம்ம குழியை தோண்டிட்டு பட்ரோஸ் செடி எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் நட்டு வச்சிட வேண்டியதுதான். நட்டு வச்ச 6 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலராக மாறும். அதுதான் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு டைம். அந்த டைமில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோடய கார்டனில் 6 மந்த்துக்கு முன்னாடி நட்டு வச்ச அந்த கூர்க்க பிளான்ட்டு வந்து நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன தொட்டியில் வச்சதுக்கே எனக்கு 1 kg மேலே ஹார்வெஸ்ட் கிடச்சிது. உங்கள் வீட்டில் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வெஜிடபிளை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு வெஜிடபிள் இது. என்னோட சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.